இப்போ 12 ராசிக்கு 12 லக்னத்துக்கு உரிய பலன்களை வந்து டாரட் மூலமாவும் அடுத்தது ஸ்டார் ஸ்டார் அப்படினாலே வந்து நட்சத்திரம் இப்போ கலைத்துறையை சார்ந்தவர்கள் வெற்றி கிடைக்கக்கூடியது மேசராசி மேசலக்னத்திற்கு வாய்ப்புகள் ஏற்படுறது சினிமா புக் ஆகிறது புதிய ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆகிறது அதே போல ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் ராகுனா யாரு கேது யாரு அவங்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அதிதேவதைகள் எல்லாம் பார்த்தோம் இப்போ 12 ராசிக்கு 12 லக்னத்துக்கு உரிய பலன்களை வந்து டாரட் மூலமாவும் மற்ற ஏஞ்சல் தெய்வீக கார்டுகள் மூலமாவும் நம்ம பார்க்கலாம் சார் கண்டிப்பாக இப்போ மேஷ ராசி மேஷ லக்னம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே இதுதான் பொதுவாகவே லக்ன அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து பலன்கள் வந்து நடைபெறும் அவங்களுடைய லக்னத்துக்கு ராகு வந்து எந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு ஆனால் ஜோதிட இதில் வந்து நிறைய பேர் வந்து ராசி அடிப்படையில் தான் வந்து சொல்கிறாங்க ராசிக்கு வந்து கிடைக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் லக்ன அடிப்படையில் தான் நம்ம லைஃபே இருக்கும் வாழ்வியல் சார்ந்தது வந்து நம்ம எந்த லக்னமோ அதுக்கு பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் அஷ்டமாதிபதி யார் யோகாதிபதி யார் ரெண்டு குரியவன் யார் ஆறு குரியவன் யார் நாலு குரியவன் யாருன்னு நம்ம ஜாதகமே அப்படி தான் பார்ப்போம் ராசி அடிப்படையில் பார்க்குறது வந்து ஒரு 25-50% தான் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோடிகளில் குவிக்கும் ஜாக்பாட் அடிக்கும் கொட்டோ கொட்டென்று கொட்டும் அந்த ராசி நேர்களே அந்த ராசி நேர்களேன்னு எல்லாரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க பட் அதில் வந்து இண்டிவிஜுவல் ஜாதகங்கள் எப்படி இருக்குதோ அதுபடி தான் பலன் ஏற்படும் நம்ம சொல்லக்கூடியதும் டேரட் அடிப்படையில் தான் ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் தான் சொல்ல போகிறோம் அது ஈச் அண்ட் எவ்ரி பீப்புளுக்கு மாறும் இதில் வந்து ஒரு 25%லேருந்து 50% சில பேருக்கு 100% கூட நடக்கலாம் 75% கூட நடக்கலாம் அது அவரவர் வினைவெளி அவரோட கர்ம அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ முதல்ல நம்ம மேசராசி மேச லக்னத்துக்கு ஒரு 12 கார்டு எடுங்க மேலே உள்ள கார்டில் வந்து ஒரு 12 கார்டு எடுத்து வைங்க 12 கார்டுகள் எடுக்கவும் நானும் உங்க கூட சேர்ந்து எடுக்கிறேங்கண்ணா பன்னெண்டு கார்டு ஆயிடுச்சு ஸோ 12 கார்டில் எத்தனை கார்டு நேராக வந்திருக்குது எத்தனை கார்டு பாசிட்டிவ் கார்டாக வந்திருக்குன்னு முதல்ல பார்க்கணும் 1, 2, 3, 4, 5, 6, 7 அஞ்சு கார்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தலைகளாகவும் நெகட்டிவ் கார்ட்ஸாக வந்திருக்குது பொதுவாகவே மேசராசி மேச லக்னத்திற்கு இந்த ராகு எது பயிற்சி உண்மையிலேயே ரொம்ப நன்மையை தரக்கூடியது தான் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்டே அவங்களுக்கு வந்திருக்கக்கூடியது 6 கோப்பைகள் அப்படிங்கிற கார்டு அப்போ கோப்பைகள் வந்தால் இந்த தடவை வந்து அவர்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கார்டு வந்திருக்குது அப்படின்னா யாருக்கெல்லாம் கல்யாணம் அடைஞ்சு குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு இந்த இது வந்ததுனாலே வெற்றி கோப்பைகள் அவர்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் இவர்கள் எல்லாம் அதீத மதிப்பெண்கள் இருக்கிறதுக்கும் நல்ல மார்க்ஸ் வாங்குறதுக்கும் நல்லா படிக்கிறதுக்கும் இவ்வளோ காலமாக மந்தமாக இருந்த குழந்தைகள் கூட மாறி ஏன்னா ராகி இது வந்து மாறிடுச்சு மீனத்துக்கும் கன்னிக்கும் போயிடுச்சு அதனால் ஃபஸ்ட்டு கார்டே வந்து அவர்களுக்கு சிறப்பான கார்டு வந்திருக்குது குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதக அமைப்படி கண்டிப்பாக இந்த ராகிகேது பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நம்மளுடைய ஃபேவரட் கார்டான அதிர்ஷ்ட சக்கரம் அப்படிங்கிற கார்டே வந்திருக்குது மேசராசி மேச லக்னத்துக்கு ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வெளிநாடு போகிறது அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் ஆகக்கூடியவர்களுக்கு கல்யாணம் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்த 18 மாதத்தில் வந்து திருமணம் கண்டிப்பாக நடந்துவிடும் வாழ்க்கையில் வந்து வெற்றிகரமான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அவர்களுக்கு அமைவதற்குரிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போவதற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கையில் உலகமத்துடன் இருக்கக்கூடிய ஒரு கார்டு வந்திருப்பதுனால
உலகம் சுற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதா இதை கருதிக்கலாம். அவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டு செங்கோல்கள் வந்திருக்கிறது, வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஸ்டார். ஸ்டார் அப்படின்னாலே வந்து நட்சத்திரம். இப்போ கலைத்துறையை சார்ந்தவர்கள் வெற்றி கிடைக்கக்கூடியது. மேசராசி மேசலக்கணத்திற்கு வாய்ப்புகள் ஏற்படுறது, சினிமா புக் ஆகிறது, புதிய ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆகிறது. அதே போல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசி காரகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மேசலக்ன காரகத்தில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, போலீஸ்காரர்கள், இராணுவத்தினர், இது மாதிரியான நபர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கேடர் கிடைக்கக்கூடியது. சில பேருக்கு வந்து ஸ்டார் இதே கிடைக்கும், போலீஸ்காரங்களாக இருக்காங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். அரசின் நாணயம் வந்திருந்தது அப்படின்னா அரசின் நாணயங்கிறது வெற்றியை தரக்கூடியது. அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெண் வந்து அவர்களுக்கு வெற்றியை பரிசீலிக்கக்கூடியதாக இருக்கும். புதிய மன தம்பதிகள், புதிய நபர்களுக்கான வாய்ப்புகள், திருமணமாகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவே அது இருக்கக்கூடியதாக இருக்கும். மூன்று செங்கோல்களும் வந்திருக்கின்றது. மூன்று செங்கோல்கள் வந்திருக்கிறதுனால வெற்றி மேல் வெற்றி, அவர்களுக்கு பலவிதமான வெற்றிகள் கிடைப்பதற்கும், நிறைய இடங்களுக்கு பயணப்படக்கூடிய சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா 12 ராகு வந்துட்டார் அப்படின்னாலே அவங்களுக்கு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், ஏன்னா கடற்கரை, மலை உச்சி இந்த மாதிரியான காடெலாம் வரும்போது சேவகனின் செங்கோலும் வந்திருக்குது அப்படிங்கிறதுனால மொத்தம் 12 கார்டு எடுத்தோம். 12 கார்டில் வந்து 6 கார்டு கிட்ட அவங்களுக்கு நேராக வந்துருக்கு, 6-7 கார்டு இதுவும் சேர்த்து. இந்த 5 கார்டு தான் வந்து சரியில்லாத கார்டு. முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துருவோம். இந்த கார்டு வந்தது அப்படின்னாலே அவங்க வந்து நிறைய தொலைதூர பயணங்கள் செய்வதற்கும், நிறைய மலையேற்றங்கள், இது மாதிரியான ட்ரக்கிங் போகிறது, இல்லை சதுரகிரி போகிறது, இந்த மாதிரி பர்வதமலை போகிறது, இப்படியான வாய்ப்புகள் எல்லாமே அவர்களுக்கு தேடி வரும். அந்த இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வயதானவர்கள், இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள், அவங்க குடும்பத்தில் நல்லா பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரியான இதெல்லாமே கண்டிப்பாக ஏற்படும். இதில் வந்து 12-7 கார்டு நல்ல கார்டு வந்திருக்கு. அதுலேயும் வந்து மேஜர் அர்கேனா கார்டு எத்தனை வந்திருக்குன்னு பார்க்கணும். மேஜர் அர்கேனா கார்டு 2 கார்டு, ஃபஸ்ட்டு 2 கார்டிலேயே வந்து நல்ல கார்டு. அதிர்ஷ்ட சக்கரம் வந்துடுச்சுனாலே 18 மாதங்களில் அவர்களுக்கு கண்டிப்பாக 7 மாதம் அதிர்ஷ்டமானதாகவும், அதாவது மத்தியமமாக இருக்கக்கூடியதை விட சூப்பராக இருக்கக்கூடியது, 7 மாதங்கள் சூப்பராக இருக்கும் அவர்களுக்கு. எப்படினாலும் வந்து அந்த 18 மாதத்தில் 7 மாதம் நன்றாக இருக்கும். இந்த 5 மாதங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதங்களாக இருக்கும். மீதி இது வந்து நல்லதும் இல்லாமல் கெட்டதும் இல்லாமல் சுமாரான பலன்களாக இருக்கிறது. மீதி 6 மாதங்களாக இருக்கும். இப்படித்தான் நம்ம வந்து இந்த ராகிது பெயர்ச்சியை வந்து 18 மாதத்துக்கு 12 காடை வச்சு சொல்லக்கூடியதாக இருக்கும். இவர்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகிறது ரொம்ப நல்லது. பெண்கள் ஐயப்பன் தெய்வத்தை கும்பிடுவது நல்லது. அதே மாதிரி சபரிமலை சாஸ்தா ஐயனார் வழிபாடு செய்து கொள்வது நல்லது. இவர்களுக்கான ஃப்ளவர் மெடிசின் வந்து வாட்டர் வைலட்டு கார்ஸ் அப்படிங்கிற ஃப்ளவர் மெடிசின் எடுத்துக்கலாம். பரமபத விளையாட்டு இவர்கள் கண்டிப்பாக மாதத்திற்கு ஒரு தடவை அவர்கள் விளையாட வேண்டும். பரமபதம்னா தெரியும், அந்த பாம்பு ஏணி இதாக கூடியது. இது ராகிது பரிகாரத்துக்கு மிக முக்கியமானது. இந்த ராசி பலன் இதில் நம்ம அதை சொல்லிக்கலான்னு நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி வந்து பொதுவாகவே பொது பரிகாரங்களில் குரா 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 குரான்னு எழுதுவதும், குரா குரா குரான்னு சொல்லுவதும், துகே துகே துகேன்னு சொல்கிறதும் இவர்களுக்கு ஒரு பரிகாரமாக வேலை செய்யும். 4வது வாய்ப்பாடும் 7வது வாய்ப்பாடும் தினசரி எழுதணும். ஏன் 4வது வாய்ப்பாடு 7வது வாய்ப்பாடு இதெல்லாம் சின்ன வயசில் படித்ததே அப்படின்னா, 4 அப்படின்னா ராகு, 7 அப்படின்னா கேது. இதெல்லாம் ஜென்ரல் ரெமெடிஸில் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். 4வது வாய்ப்பாடாக அவர்களுக்கு ஒரு நாள் 4, ஈர் நாள் 8, 3 12, 4 16 அப்படின்லாம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது ராகிது பரிகாரமாகவே வேலை செய்யும். அடிக்கடி வந்து திருச்செந்தூர் போய் கடலாடி மலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ராகிது பயிற்சி வந்து நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, பெண்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காதல் கத்திரிக்காய் இந்த மாதிரியான இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் தோல்விகள் சில பேருக்கு வருவதற்கு அவர்களுடைய ஜாதக அமைப்பில் அந்த மாதிரியாக இருந்ததுன்றால், ஏன்னா ஆர்டின் ஷேப்பில் 3 கார்டு, 3 வால் குத்துனாப்பில் கார்டு வந்திருக்குது அப்படின்னா
காதல் தோல்வி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த கார்டு வந்துடுச்சு இரண்டு வாள்கள் அப்படின்னா பெண்களுக்கு சோதனையான காலகட்டம், அதுவும் எப்போ நடக்கும், ராகுகேது பெயர்ச்சி ஆகி ஒரு 56 நாள்லேயே பெண்களுக்கு வந்து ஒரு மோசமான சூழ்நிலைகள் ஏற்படும். 56 நாள்னால் அக்டோபர் 30லிருந்து ஒரு 56 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக அது வேலை செய்யும். அதே போல் நாதஸ்வர இசையை இவர்கள் கேட்க வேண்டும். ப்ளஸ் சிம்பிள் ரெட் கலரில் வந்து இவர்கள் தங்கள் கைகளில் உள்ளங்கையில் வரைந்து கொண்டார்கள் என்றால் அந்த நெகட்டிவ் இது வந்து அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புண்டு. பூச்சிகளால் தொந்தரவு அல்லது ஏதாவது பூச்சி கடிக்கிறது இந்த மாதிரியானது அவர்களுக்கு ஏற்படுறதுக்கும், கருப்பு பூனையை இவர்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும், பாம்புகள் இவர்கள் கனவில் வருவதுமே நடப்பதற்கு நிறையா வாய்ப்புண்டு. குரு அப்படிங்கிற காடு தலையிலாக போயிருக்கிறதுனால சில சூழ்நிலைகளில் பணத்தட்டுப்பாடு சில மாதங்களில், அதுவும் இப்போ வந்து 5 அப்படிங்கிறது கணக்கு வச்சுக்கிட்டோம்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய அளவு பண நெருக்கடி இந்த மேசராசி மேசலக்கணத்துக்காரர்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. அதற்கு முன்பாக இவர்கள் திருச்செந்தூர் போய் வந்தார்கள் என்றால் பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் இவர்கள் தப்பித்து விடலாம். ஹோமங்களில் கலந்து கொள்ள வேண்டும். ஹோமங்களில் வந்து கலந்து கொள்வதற்குரிய பொருட்களை இவர்கள் வழங்குவது சிறப்பாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். முருகன் கோயிலில் வந்து அழகு குத்தக்கூடிய விஷயங்களை எல்லாமே இவர்கள் சென்று பார்த்தார்கள் என்றால் இவர்களுக்கு அது சரியான பரிகாரமாக இருக்கும். மொத்தத்தில் வந்து 12 கார்டில் 7 கார்டு மேஜர் இதில் வந்து ப்ளஸ்ஸான கார்ட்ஸாக இருக்குது. அதுவும் செங்கோல் வந்திருக்குது, அதுக்கப்புறமா வந்து நட்சத்திரம் வந்திருக்கின்றது, அதிர்ஷ்ட சக்கரம் வந்திருக்கின்றது. அதே போல் செங்கோல்லையே 2 செங்கோல்கள் 3 செங்கோல்கள் சேவனின் செங்கோல், 6 கோப்பைகள் வந்திருக்குது. ரொம்ப மோசமான நெகட்டிவ் கார்டெலாம் வரல. அதனால் வந்து மேசராசி மேசலக்கணத்துக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி பிரம்மாண்டமான ஒரு யோகத்தையும் ராஜயோகத்தையும் செல்வச் செழிப்பையும், வீடு கட்ட வேணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க வீடு கட்டுவாங்க, இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இடம் வாங்குவாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் அதுக்கு உண்மையான பாக்கியம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதை செயல்படுத்தி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்கு ஏஞ்சல் கார்டு சொன்ன எடுங்க. அது என்ன படிங்க? 6 of Gabriel. Congratulations, you have done a wonderful job. Time to move on to the next projects, awards, scholarships and promotions. So, இந்த ஏஞ்சல் கார்டு என்ன சொல்கின்றது என்றால் உங்களுக்கு வந்து பாராட்டத்தக்க விஷயங்களை செய்வீர்கள், உங்களுக்கு மதிப்பு மரியாதை மிக்க விஷயங்கள் கிடைக்கும், மாலை மரியாதைகள் கிடைக்கும், பதவி பட்டங்கள் கிடைக்கும். அதே போல் புதிய வேலைவாய்ப்புகளுக்கு காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து சேரும், புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், அவார்ட்ஸ் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே கிடைக்கும். 6 of Gabriel வந்திருக்கு அப்படின்னா 6 மாதத்திலேயே உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் அது வழங்கக்கூடியதாக இருக்கும். சாய்பாபா கார்டு ஒன்று எடுங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடியது மௌனம், சைலன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இது வந்திருக்குது. அப்படின்னா என்ன, மௌனம் என்கிற அமைதியான மொழியை கற்கவும் அது 1000 சொற்களை காட்டிலும் வலிமையானது அப்படின்னு சாய்பாபா. இதில் வந்து சாய்பாபா படங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அடுத்த 18 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் ஸ்ரீடி போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது சாத்தியமாகும். மௌனத்தில் இறைவனை காணலாம். மௌனம்னு வந்துடுச்சுன்னா ஏதோ வந்து நம்ம மௌனம் இருக்கணும், சத்தம் போடாமல் இருக்கணும், பேசாமல் இருக்கணும்ன்ற அர்த்தம் கிடையாது. மௌனம்னா இறைவன். அப்போ சாய்பாபாவின் அருள் உங்களுக்கு பரிபூர்ண அருட்கடாட்சம் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ராகுகேது பெயர்ச்சியில் சாய்பாபா உங்களுக்கு தரிசனம் கொடுப்பா. சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் செல்வீர்கள், சாய்பாபா கோயில் பிரசாதம் கிடைக்கும், அல்லது சாய்பாபா படம் உங்களுக்கு கிடைக்கும். லோக்கல்லே இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலில் இருந்தாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு அழைப்பு கிடைக்கும், அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும். கண்டிப்பாக விரைவில் 3D செல்வதற்கான பாக்கியம் கிடைக்கும்.
நல்லதே நடக்கும். மொத்தத்தில் மேசராசி மேச லக்னத்திற்கு சிறப்பான ராகேது பரி பயிற்சி நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமோகமான பிரம்மாண்டமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடியதாக இது இருக்கும் இந்த ராகேது பயிற்சி. நிச்சயமா சார், நீங்கள் சொல்கிறது எல்லாருமே எல்லா வார்த்தைகளுமே அப்படியே பலிக்கட்டும், ஆம் அப்படியே ஆகட்டும். நம்மளோட நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து மேஷராசி மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு சார் சொன்ன மாதிரி எல்லாமே பிரம்மாண்ட வெற்றியாக அமையட்டும்.